ஹாப்பி ஹாப்பி பண்ணு, என்ஜாய் பண்ணு, எங்கள் கூட சேர்ந்த ஹவுஸ் ஃபுல்லாக ஃபன்னு, குக்கிங்கோட சேர்ந்த என் லைஃப் கண்ணு, இது வேர்ல்ட் ஆஃப் கிரேஸ். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நானும் யூடியூப் சேனல் பக்கம் வந்துட்டேங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கிரேஸ். என்னோட குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய 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 குக்கிங் இருக்க போது. அதுக்கப்புறம் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் அம்மா வீட்டு மேலே ஒரு கிச்சனே ரெடி பண்ண பண்றங்க. அதாவது எப்போவுமே எனக்கு வந்து ஐ வாண்ட் மை ப்ரைவேட் ஸ்பேஸ், லைக் என்னோட ஃபேமிலி அது தனியாக இருக்கணும், இதெல்லாம் தனியாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்கிறவ. வ்ளாக்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேங்க, பட் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது விளாக்ஸாக இருக்கும். நான் நிறைய கச்சமுச்சான்லாம் விளாக்ஸ்லாம் போட மாட்டேன், உங்களை அந்த மாதிரிலாம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். நான் இதுக்காக நான் மற்றவங்க போடுறதெல்லாம் எதுவும் சொல்ல வரல, பட் நான் எனக்குன்னு சில யூனிக்கான வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் மை ஓன் சேனல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் போகலாம். யதார்த்தமாக தான் நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்துருக்கிறீங்க, அதுக்காக மட்டும்தான் என்னை ரசிச்சிருக்கீங்க, அதுக்காக மட்டும்தான் என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ், நான் பண்ண ரெசிபீஸை லைக் அந்த கேப்சிகம் ஹல்வாலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவங்களா வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் இது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் பண்ணாங்க. இப்போது நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்றத என்னோடய சேனலில் எவ்வளோ பேர் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க, ஆனால் இப்போ தான் நான் முதல் முறையாக உங்களுக்காக பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்கு பிடிச்சமான நிறைய ரெசிபீஸ், என்னோடய யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான வ்ளாக்ஸ் ஆன் த வே. கீப் வாட்சிங் த வேர்ல்ட் ஆஃப் கிரேஸ்.